ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட் இஸ் கிரேட் அதன் செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பு அது அளவாக எடுத்திருக்கேன் அந்த கப்பில் அந்த கப்பில் ஒரு கப்பு பச்சை அரிசி நல்லா குழையிற அரிசி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் ஒரு கப் அதே கப் அளவு தான் கால் கப் சிறு பருப்பு வந்து பாகு வெள்ளம் கேட்டு வாங்குங்க கடையில் ரெண்டரை கப் பாகு வெள்ளம் ஏன்னா ஸ்வீட் வந்து டபுள் ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ரெண்டரை கப் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் நெய் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு கால் பிஞ்சளவு பச்சை கற்பூரம் எடுத்தால் போதும் முந்திரி பத்து திராட்சை ஒரு முப்பது திராட்சை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாம் வந்து ஒரு குக்கர் எடுக்கிறோம் நீங்கள் வந்து நல்லா அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க ஏன்னா பருப்பு வந்து பொங்கும் நாம் வந்து இப்போ வந்து அரிசியை இதெல்லாம் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதே கப்பில் பாருங்கள் நாலரை கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் இப்போது சால்ட் எதுவும் போடாதீங்க இதை மூ குக்கர் போட்டு மூடிட்டு கரெக்டாக நாலு விசில் விடுங்க போதும் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி கால் டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரைகிற அளவுக்கு கரண்டி போட்டு நல்லா கலருங்க சவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதை வந்து வடிகட்டிவிடுங்க ஒரு ஃபில்டரால் வடிகட்டிட்டு திரும்ப அதே பாத்திரத்துலேயே இப்போது அந்த வெள்ளத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு சூடு பண்ணிடுங்க பதம் எதுவும் அதுக்கு தேவையில்லை வெள்ள கரைசலுக்கு இப்போ குக்கர் தரங்க குக்கர் விசில் அடங்கினதும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மேஷ் பண்ணிடுங்க வெந்த இந்த பருப்பையும் சாதத்தையும் நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா இது நல்லா குழஞ்சி வரும் நமக்கு ஏன்னா வெள்ளங்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் குழைய அரிசி வந்து கொழை நல்லா வந்து மேஷ் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேஷ் பண்ணதில் நம்ம வந்து வெள்ளக்கரிசலை ஆட் பண்ணிக்கிறோம் வெள்ளைக்கரைசலுக்கு எந்த பாகுபதமும் கிடையாது ஸோ நீங்கள் ரொம்பலாம் பாகுபதம் மாதிரி கொண்டு வந்துடாதீங்க இப்போ வந்து வெள்ளக்கரிசெல்லாம் அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா கலறி விடுங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னு எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளம் சாதம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இப்போ நம்ம சிம்மில் வைக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் இப்போ ஒரு கடாயில் இன்னொரு கிடாயில் நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் வறுத்து எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் மூணு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணி போட்டுக்கோங்க போதும் அப்போதாங்க பொங்கல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன் ஹெம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுறோம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் ஒரு கால் பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணான்னு ஆட் பண்ணாதீங்க இப்போ ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது இவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்